லாக்டவுன் பாதிப்புகளால துவண்டு போய் சிலர் தங்களோட தொழிலை விட்டுட்டு போக உழைப்பை நம்புறவங்களுக்கு சென்னை ஒரு அன்னைன்னு சொன்ன வெஸ்ட் மாம்பழம் தோசை மாமா பரணிங்கிற இளைஞரோட சேர்ந்து தன்னோட வண்டி கடையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி இன்னைக்கு தன்னம்பிக்கை மனிதரா திகழ்றாரு. லாக்டவுன்ல ஒரு நாள் நடந்த இந்த ரெண்டு பேரோட சந்திப்பு தான் இன்னைக்கு சாலி கிராமத்துல தோசை மாமா உணவகமா மாறியிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி உங்கள் யூடியூப் சேனல் தான் நான் பார்த்தேன். தோசை மேன் ஆஃப் சென்னைன்ற வீடியோ பார்த்தேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. யாரா இவர் இப்படி பண்ணுறாரு? ஏன்னா ஒன் மேன் ஆர்மி மாதிரி எல்லா வேலையும் அவர் ஒரே ஆளாக பண்ணுறாரு. எனக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் முதலேருந்தே ரொம்ப பேஷனேட்டாக இருப்பேன் நான். சரி மீட் பண்ணலாம், ஜஸ்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் பேசினேன். அவர் எப்போவும் போல் லைக் வாங்க நேரில் வாங்க பேசலாம் அப்படின்னாரு. சரி லாக்டவுனில் ஒரு சண்டே போய் பேசினேன். 20 இயர்ஸாக அவர் எப்படி கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொன்னார். ஒரு விஷயம் அவர் சொன்னது வந்து என்ன சொன்னார்னா, என் பசங்கள்லாம் போதுன்றாங்க சார், இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் சார் அதோட முடிச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் லைக் ஒரு மாதிரி கொஞ்சம் இடிச்சது. எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 20 வருஷம் இவ்வளோ பெரிய பிராண்ட் நேம் க்ரியேட் பண்ணி இவ்வளோ கஸ்டமர் பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு 4-5 இயர்ஸ்க்குள்ளே இது முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு அடுத்த ஸ்டெப் கொண்டு போனோம், இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா நம்ம இதை அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்றது நான் அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தாட் வந்துச்சு. அப்போ அந்த ப்ரப்போசல் அப்போவே சொன்னேன் அவர்கிட்ட. அப்புறம் ஓகே அவரும் பண்ணலான்னு சொல்லி ஆரம்பித்தார் அவர். அப்படி தான் ஆரம்பித்தது. அங்கே வந்துங்க சார், ஈவினிங் வந்து 5 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் நடத்திட்டு இருந்தேன் சார். இங்கே வந்து காலத்தால 6:30 மணிலேருந்து ராத்திரி 10:30 வரைக்கும் ஃபுல் டைம் உண்டு சார். காலம்புற பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் வந்து வழக்கம் போல் டின்னர் சார். இந்த தோசை ஐட்டம் தான் எல்லாமே. இந்த 3 வேலையும் பண்ணலான்றதோட டெசிஷனும் அவர் தான் எடுத்தார். ஏன்னா அவருக்கு என்னென்னா அந்த ஒரு வேலையோட நிறுத்திடக்கூடாது, இவ்வளோ கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா சரி அவங்களுக்கு 3 வேலையும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது. பட் அட் த சேம் டைம் அவர் ஒருத்தரால் பண்ண முடியாது, அவரோட மேற்பார்வையில் வந்துட்டு 3 வேலையும் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ அது அவருக்கு உண்டான டீம் என்னன்ற கொடுத்துட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு சேர்ந்து ஒரு 4-5 பேர் இருக்கோம். ஸோ சப்போர்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறோம் அவ்வளோதான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறோம், நாங்கள் எங்களுக்கு உழைப்பும் கொடுக்குறோம் அவ்வளோதான். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதுதான் சார் எல்லோரும் கற்றுக்கணும். நம்ம எவ்வளோ தவுண்டு போனாலும் சரி சார், நமக்கு வந்து இப்போ ஒரு பரணி மாதிரி ஒருத்தர் கூட இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அவர் வந்து எனக்கு ஊக்கம் கொடுக்குறாரு, இப்படி பண்ணலாங்க அப்படி பண்ணலாங்க செய்யலாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கும்போது நம்ம பெரிய அளவு வரலாம் சார். நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் விடாமுயற்சி வேணும் சார். நம்ம வந்து தொழில் இன்றைக்கி வந்து நஷ்டத்தில் போது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தொழிலை விட்டுறக்கூடாது சார். முடிஞ்சளவுக்கு போராடணும், போராடினா சார் வாழ்க்கை நல்லாயிருக்கும், வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுறாரு அவர். நான் என்ன சொல்கிறனோ அதை கம்ப்ளீட்டாக கேட்குறேன், அதே மாதிரி பண்ணுறாரு. அதனால வந்து இந்த மாற்றம் வந்து முன்னேற்றம் தான் சார், பெரிய அளவில் முன்னேற்றம் சார். இது அதுக்கு காரணம் பரணி. ஒரு நார்மல் டாக்காக தான் இவரே பேசினேன். அது இந்த அளவுக்கு வரும்ன்றது அது ஐ வாஸ் வெரி லக்கி தட் ஹி அக்செப்டட் மீ அப்படின்றது தான். காசு கொடுத்து சாப்பிட்றவங்க நம்ம நல்லா விசாரிக்கணும்லாம் வந்து இது கிடையாதுங்க. எல்லாருமே என்ன அவங்க கொடுத்த ஒரு புத்துணர்ச்சி தான் சார் எனக்கு மறுபடியும் வந்து இந்த அளவுக்கு மாற்றங்கள் உருவாக்க தோணுச்சதுனால. ஏன்னா என்னுடைய கஸ்டமர் வந்து நான் 120 நாளாக வீட்டில் உட்காந்துருந்தேன் சார். உட்காந்துருந்து வந்து எல்லாருமே என்னை விசாரிச்சாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க மாமா, நல்லா இருக்கலா, மறுபடியும் எப்போ கடை ஆரம்பிக்க போகிறீங்க, அவசரப்படாதீங்க, இந்த மாதிரிலாம் வந்து என்னுடைய கஸ்டமர் எல்லாருமே சொல்லும் போது தான் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு சரி மறுபடியும் வந்து நம்ம கொஞ்சம் பண்ணலாமே பெரிய அளவுன்னு சொல்லி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்துருக்கோம் சார். இப்போ அங்கே வந்து நிறைய பேர் சொன்னாங்க கொஞ்சம் நியூசன்ஸாக இருக்குது, ரோட்டில் இருந்து சபை சங்கடமாக இருக்குது அப்படி மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது பாருங்கள், அந்த பின்பக்கம் கார்டன் மாதிரி பண்ணியிருக்கேன் சார், அந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்லாம் எல்லோரும். இங்கே வந்து கண்ணாடி கூண்டு மாதிரி பண்ணியிருக்கோம், இதுக்குள்ளே நின்று சாப்பிட்லாம், ரொம்ப டீசெண்டாக இருக்குன்னு சொல்லி இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க சார். மாற்றம்னா சார் அங்கே வந்து குறைந்த அளவு தான் இந்த வெரைட்டி தோசை போட்டுட்டு இருந்தேன் சார், இங்கே வந்து நிறைய போடுறேன் சார், அதை விட நான் நிறைய போட்டுருக்கேன். அங்கே வந்து சார் ஒரு 12-13 ஐட்டம் மட்டும் தான் சார் போட்டுக்கிட்டு இருந்தேன், இங்கே வந்து 22 வகையான தோசை டெய்லி போடுறேன் சார் இங்கே. ஏன்னா அங்கே வந்து சார் இட வசதி பத்தலைங்க எனக்கு, சின்ன தோசைகள் அந்த கல்லில் என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். இங்கே வந்து கொஞ்சம் மேன் பவரோடு இருக்கேன் நான், ஹெல்ப்புக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருக்கிறனால வந்து கொஞ்சம் தைரியமாக பண்ணேன், நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் அங்கே வந்து அங்கே போடுறதோட டபுள் பங்கு இங்கே போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து சார் 7 டேஸ்ட் ஊத்தமும்னு ஒன்று போடுறேன் சார், அது வந்து சாட்டர்டே மட்டும்தான் சார் கிடைக்கும். அதாவது இந்த இவ்வளோ ஃப்ளேவரும் போடுறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரே பிளேட்டில் சின்ன சின்ன தோசையாக 7 தோசை, அது ஒரு பெரிய சிறப்பு. இங்கே சனிக்கிழமை நிறைய போகும் சார், அது சாட்டர்டே ஸ்பெஷல் மட்டும்தான். அது நிறையா வந்தோடனே குழந்தைங்களுக்கு எனக்கு மாமாங்களுக்கு 7 டேஸ்ட் ஊத்தம் போடுற குழந்தைக்கு அப்படிம்பாங்க, உட்காந்து சாப்பிடுவாங்க, அது சந்தோஷமாக இருக்குது. நம்மளே நானே இருக்கேன், நிறைய ஹோட்டல் போவேன், சாப்பிடுவேன், வருவேன். ஆனால் எதுவும் சொல்ல மாட்டோம் அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்ககிட்ட, எதுவுமே நம்ம சொல்ல மாட்டோம். எல்லா கஸ்டமருமே வந்து சாப்பிட்டு முடித்தோடனே தோசை மாமா நல்லா இருக்குது
சூப்பராக இருந்தது மாமா. அவகிட்ட பேசி அவகிட்ட வருவாங்க சார், வந்துட்டு தோசை மாமா நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. மாமா சொல்லுவார் ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஒரு எனர்ஜி அப்படியே பூஸ்ட் ஆகும் சார். அதுபோக வந்து இந்த ரவா தோசையில் வந்து முந்திரி ரவா அப்படின்னு சொல்லி முந்திரி ரவா முந்திரி ஊத்தவம்னு சொல்லி போட்டுட்டுருக்கேன், அதுவும் ரொம்ப சிறப்பாக நல்லா போகுது. இதே மாதிரி ஒவ்வொன்றா அப்பப்போ அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கலான் சார். நல்லா ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை சட்னி சாம்பார் கேட்டாலும் மோஞ்சலிக்காமல் செய்வாப்பில், அது ஒரு ரெண்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா செய்முறையே நமக்கு பிடிக்கும், அந்த சுத்தமாக கல்லை தொடச்சி அதை எடுத்து அந்த செய்முறை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தவிர சுவைனுங்கிறது நான் வேற எங்கேயும் விரும்பி சாப்பிட்றதில்ல, அவற்றை தான் சாப்பிடுவேன். வாடிக்கையாளர்களுடைய நல்ல ஆதரவை பெற்ற ஒரு உணவகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறப்போ பழைய இடத்துல வாடிக்கையாளர்களுக்கு இருந்த அசௌகரியத்தை சரி பண்ணணும். அதை பரணியும் தோசை மாமாவும் இங்கே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என் கஸ்டமருக்கு எந்த வித ஒரு இதுவும் இல்லை, பயமும் இல்லை. ஆனால் என்னென்னா அந்த டைம் வந்து டிலே ஆகுது, ஏன்னா அவர் ஒரே ஆளாக வந்துட்டு எல்லா வேலையும் செய்வார். அதே மாதிரி அவரோட கான்செப்ட் எப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டான எல்லா ஆர்டர்ஸையும் போட்டு முடிச்சுட்டு அடுத்த கஸ்டமர் போவாங்க. ஸோ இப்போது வந்துட்டு ஒரு ஃபிஃப்த்து கஸ்டமர் வந்துட்டு ஒரு தோசை வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஃபோர் முடிச்ச அப்புறம் தான் ஃபிஃப்த்து போகிற மாதிரி இருந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட சிஸ்டம் மெயின்டைன் பண்ணனால தான் அங்கே அவரை வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டான சிஸ்டம் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பீப்புள் வந்துட்டு இங்கே ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இங்கே இருக்குது. அங்கே நான் உண்டேன் சார், நான் தனியாக நான் ஒருத்தரை பார்த்துட்டு அடுத்தவரை போயிட்டு இருந்தேன். இப்போ இங்கே அப்படி இல்லை சார், இங்கே மேன் பவர் இருக்கு எனக்கு. இதை சுற்றி என்னை சுற்றி நாலு பேர் இருக்காங்க எனக்கு, அவங்க எல்லாருமே வர்றவங்களை பார்த்துக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அதே மாதிரி அங்கே சின்ன தோசைகள் ரெண்டு தோசை போடலாம், இங்கே பெரிய தோசைகள் போட்டிருக்கேன் பத்து தோசை போடலாம் அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஒரு மாற்றம் தெரியல சார். எனக்கு அங்கே விட இங்கே சீக்கிரமாக அனுப்பிச்சிட்ருக்கேன் கஸ்டமரை. மேக்ஸிமம் வெயிட்டிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes நாங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குறோம். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தோசை மாமா ஞாபகம் வச்சிருக்கிறதா சொன்ன ஒரு விஷயம் நம்மளை ஆச்சரியப்படுத்துச்சு. அதே மாதிரி டெய்லி காலம்பரை கடை ஆரம்பிக்கும் போது சார், நான் ஃபஸ்ட்டு என்னுடைய சின்ன கல்லில் தான் தோசை போடுவேன். அதாவது அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னே ஆரம்பித்தேன் பார்த்தீங்களா, அதே தோசைகள் நான் இன்னும் வச்சுருக்கேன். இந்த கடையிலையும் அப்படி தான் சார், நாளைக்கு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறோம், அங்கேயும் இந்த கல் தான் போகும். காலம்பரை ஃபஸ்ட்டு போடுற தோசை அந்த கல் தான், அதுக்கப்புறம் அந்த கடையில் வந்து நாங்கள் பெரிய தோசைகள் போட்டு பெரிய அளவில் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா எனக்கு வந்து இதை மறக்க முடியாது. ஆமாம் சார், இந்த மாதிரி நான் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். அந்த தோசைகள் தான் எனக்கு எப்போவுமே எனக்கு அது என் கூடவே தான் இருக்கும். அது இந்த தோசை மாமாங்கிற நேம் வந்து பெரிய அளவு ரீச் ஆகிடுச்சு, அதனால் வந்து இந்த கடைக்கு அதே பேர் வச்சுட்டோம் சார். எல்லாமே வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு. எதுவுமே பிளான் பண்ணி இந்த பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி டெசிஷன்லாம் எதுவுமே எடுக்கல. நாங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அவர் எதுக்கு சார் என் பேர் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் ஆனால் இது மக்கள் கொடுத்த பேர், ஸோ அதே அப்படியே வச்சிடலான்றதுக்காக தான் அதே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து சார், மாம்பழத்தில் வந்து சில பேர் என்கிட்ட கோச்சிக்குவாங்க, எப்படின்னா மாமா அடிக்கடி டென்ஷன் ஆகிறார் கோச்சிக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க சார். அங்கே வந்து நான் வந்து ஒரே ஆள் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், கூட்ட நேரத்தில் வந்து என்னால் வந்து சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்து சில பேர்கிட்ட கோச்சிக்குவேன். இங்கே வந்து சாலிகிராம தோசை மாமா கடையில் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை சார், ஏன்னா என்னை சுற்றி நாலு பேர் நிற்கிறாங்க, எனக்கு வந்து இங்கே மேன் பவர் இருக்குது எனக்கு. அதனால் வந்து எந்த விதமான ப்ராப்ளங்கள் இல்லை, சந்தோஷமாக வாங்க சந்தோஷமாக சாப்பிட்டு போகலாம் சார். சார் எல்லா கஸ்டமர் கூடயும் அவர் அவரோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்காங்க சார். எல்லா கஸ்டமருமே யார் வந்தாலுமே வந்து உட்காந்துட்டு அவர்கிட்ட பேசுகிறாங்க, எப்படி இருக்கீங்க, இப்போ ஃபுல் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களே, உங்களால் முடியுதா, உங்களால் இதை பண்ண முடியுதா, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, மதியானம் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு ஒருத்தருமே வந்தால் அவங்களோட கேர் வந்தால் அவர் வந்து அப்படியே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் சார், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார், ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கார். நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற பெரிய பெரிய முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ஆழமான காரணத்தை நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லிட மாட்டோம். ஆனால் அந்த அழகான காரணத்தை நம்ம கிட்ட சொன்னார் தோசை மாமா. வந்து இது வெளியே சொல்லணும்னா சார், என்னுடைய மனைவிக்கு வந்து ஓய்வு கொடுக்குன்னு சொல்லி தான் சார் நான் தனியாக வந்தேன். ஏன்னா அவங்க என் கூட 25 வருஷமாக உழைச்சிட்டாங்க. இந்த தொழில் ஆரம்பித்து ஒரு 10 வருஷமாக என் கூட அவங்க ரொம்ப உழைச்சிட்டாங்க சார். அவங்களாலே கொஞ்சம் முடியாத சூழ்நிலை எனக்கு தெரியுது, பார்த்தா அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்தளவுக்கு ஒரு மேன் பவரோடு இந்த பக்கம் வந்தேன் சார். நான் இப்போ அவங்க முழுக்க முழுக்க ரெஸ்ட்டில் இருக்காங்க, இதை தான் நான் விரும்பினேன். ஏன்னா சார், நான் வந்து இங்கே உழைச்சிட்டு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போகிறேன், வரும்போது அவங்க சந்தோஷமாக வரவிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை தான் நான் விரும்பினேன். அது இப்போ எனக்கு நடந்துருச்சு. இல்லை சார், இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருமே 40-50 ரேஞ்சில் தான் வரும், ஆக்சுவலி 40 தான். அதே மாதிரி லஞ்ச் பொறுத்த வரைக்கும் எல்லாமே 40 தான் ரேஞ்சிடும். ஸோ ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணல நாங்கள். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் இன்னும் அதே ரேட்ஸில் தான் இருக்குது, 40-50 ரேஞ்சில் தான் இருக்குது.
அவர் உழைப்பை தாண்டி அவர் எந்த ஒரு விஷயத்துக்கமும் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் சார். ஏன்னா அவரோட கஸ்டமர் பேஸ் அவ்வளோ கிரியேட் பண்ணதுக்கான காரணமே அதுதான். சும்மா ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டா கூட அந்த தேங்காயில் வந்து ஏதாவது ஒரு தேங்காய் உடைக்கும் போது ஏதாவது மிஸ் மேட்ச் ஆனாலும் சரி அதெல்லாம் வேணாம் தூக்கி போட்டுரு, தக்காளி சரி இல்லையா தூக்கி போட்டுரு, நல்லா இருக்க நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டியான ஃபுட்டாக இருந்தால் அது மட்டும் தான் நம்ம கொடுக்கணும், காய்கறியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பார் எப்பயுமே. கொஞ்சம் கூட இதில் மாற்றம் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நான் வந்து தரமாக பண்ணணும், எல்லாருக்கும் வந்து எப்படி நான் இது வரைக்கும் இருந்தனோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது சார் அவங்க வந்து காசு கொடுத்து தான் சாப்பிட்றாங்க, இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறான் போயிட்டு வர சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா சார், அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சார். அவருக்காகவே நாங்கள் அவங்க கஸ்டமரை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணுறோம். ஏன்னா இவ்வளோ வருஷமாக அவர் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு கஸ்டமரையும் கஷ்டப்பட்டு அந்த நிலைமை கொண்டு வந்திருக்காரு. அவர் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்தாரோ அதே ரெஸ்பெக்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சார். தோசை மாமா ஷாப் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அருணாச்சம் ரோட்டில் வந்தீங்கன்னா பிரசாத் லேபோட பேக் சைடில் இருக்குது, ரைட் நெக்ஸ்ட் டு வாட்டர் ஃபால் ரெஸ்டாரண்ட். ஸோ நீங்கள் அருணாச்சம் ரோட்டில் உள்ளே வந்தீங்கனாலே பக்கத்துலேயே வரும். அதே மாதிரி டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் 6:30 11 வரைக்கும் இருக்குது, லஞ்ச் பார்த்தீங்கன்னா 11 to 3 PM. அகைன் டின்னர் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வெஸ்ட் மாம்பரத்தில் இருக்க அதே டைமிங்ஸ் தான், 5 PM to 9:30 to 10 PM வரைக்கும் இருக்கும். நான் வந்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கிறேன் சார், நான் இன்னமும் 2 மணி நேரம் உழைக்க ரெடியாக இருக்கேன் நான். ஆனால் இங்கே வேலை இல்லை, இந்த 18 மணி நேரமே போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து உழைப்பை நம்புங்க சார், அது வேறு எந்த வகையில் நம்ம வந்து தோல்வியை கொடுக்காது சார், நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சார். அவருடைய ஏஜ் 55 இயர்ஸ்ன்னு சொல்கிறாரு, ஆனால் அவர் அவருடைய ஏஜுக்கு உண்டான எனர்ஜி வேறு லெவலில் இருக்காது. ஏன்னா அதனால் ஒன்றுமே இல்லை, அவரோட ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது அதனால் ஒன்றுமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங், லைக் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடுவார் சார். ஒரு ஒரு பேச்சிலேயே ஒரு உண்மை தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அவர் பேசுறதுலேயே தெரியும். ஏன்னா இரண்டாவது சார் எனக்கு வந்து வேலை இல்லாமல் இருந்தாலும் சார் கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் சந்தோஷமாக இருக்குது, வேலை இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப மனசு சோர்வாக இருக்குது, எதோ எதோ நினைக்க சொல்லுது, சோம்பேறித்தனம் இருக்குது, இதெல்லாம் இல்லாமல் இருக்குன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து நான் ரன்னிங்லேயே இருக்கணும் சார். மறுபடியும் நான் சொல்லணும்னா சென்னை வந்து என்னுடைய அன்னை சார், என்னுடைய தாய் சார் இது, சென்னை வந்து என்னுடைய தாய் என்னுடைய அன்னை இது. இதுக்குள்ளே வந்தவங்க வந்து விவரம் தெரியாமல் வேணால் பிழைக்காமல் போயிருக்கலாம், என்னை மாதிரி வந்து உழைப்பு நம்பி வந்தவங்க மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது, மிகப்பெரிய இல்லை யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு எதிர்காலம் இருக்குது, ஆனால் அவங்க உழைப்பை மட்டுமே நம்பணும். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.